leader. Hello friends, welcome to GK Cinema. Tamil cinema ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு திரைப்படம் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கபாலி திரைப்படம்தான். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? கோவா படத்தில் துணை இயக்குநராக வெங்கட் பிரபுவிடம் ரஞ்சித் பணிபுரிந்தார். ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா இப்படத்தை தயாரித்த போது ரஞ்சித் திறமையின் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். ரஞ்சித் இயக்கிய அட்டகத்தி படமே சௌந்தர்யா தயாரிக்க வேண்டியது. ரஞ்சித்தின் மெட்ராஸ் படமும் சூப்பர் ஹிட் ஆக சௌந்தர்யா ரஜினிக்காக ஒரு லைன் ஒன்லைன் இருக்குமா என்று கேட்க ரஞ்சித் அவர்கள் ஸ்தபித்தாராம். சில நாட்களுக்கு பின் கதையோடு சௌந்தர்யாவை பார்த்து சொன்னதுதான் கபாலி. இக்கதையை ரஜினியிடம் சௌந்தர்யா சொல்ல ஓகே சொன்னார் ரஜினி. இதெல்லாம் சரி, ரஜினியிடம் என்ன மேனரிசத்தை மாற்றினார் ரஞ்சித்? எல்லா ரஜினி படங்களிலும் முத்துவோ படையப்பாவோ பாட்ஷாவோ அண்ணாமலையோ அல்லது வேறு எந்த படமாக இருந்தாலும் காட்சியில் ரஜினி தன் இடது காலை தூக்கி வலது காலில் போடுவதுதான் வழக்கம். என் கபாலி முதல் பார்வை ஃபர்ஸ்ட் லுக்கில் போஸ்டரில் கூட அப்படித்தான் செய்தார். ஆனால் ரஞ்சித் ரஜினியிடம் தயங்கி தயங்கி இந்த படத்தில் உங்களின் வழக்கமான மேனரிசத்தை மாற்ற முடியுமா, அதாவது கபாலிக்காக உங்களது காலை தூக்கி அதாவது உங்களது வலது காலை தூக்கி இடது காலில் கபாலிக்காக போட முடியுமா என்று கேட்க ரஜினியும் பெருந்தன்மையாக தன் 40 வருட சினிமா வாழ்வில் பின்பற்றிய அது சினிமாவே இருக்கட்டும் இயல்பான வாழ்க்கையாகட்டும் செய்த ஒன்றை மாற்றி அதாவது சினிமாவிலோ வெளி உலக நிகழ்ச்சிகளிலோ தன் இடது காலை தூக்கி வலது காலின் மேல் போடும் பழக்கத்தை வைத்திருந்தவர் கபாலி பட இயக்குனர் கேட்டுக்கொண்டதற்காக சற்றென்று மாற்றிக்கொண்டு தன் வலது காலை தூக்கி இடது காலின் மேல் போட ஆரம்பித்தார். ரஜினி ரஜினிதான் தலைவர் தலைவர் தான். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.